بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இந்த குத்பா உரையை செவிமடுத்து தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினதும் அவனுடைய தூதரினதும் கட்டளைகள் விளக்கல்களை எங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து நடக்க வேண்டும் என்று முதலில் நான் நம் அனைவருக்கும் இந்த உபதேசத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சானஹு தாலா, அவனுடைய பேர்தான் அர் ரஹ்மான், அருளாளன். நாம் ஒவ்வொரு தொழுகையின் போதும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். ஓதுகிற போது அதிலே நாங்கள் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலக இறைச்சனாகிய அல்லாஹ்வுக்கே இருக்கிறது, அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளன் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். எங்களுடைய மொழிபெயர்ப்புகளில் நாம் அப்படித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அளவற்ற அருளாளன் என்று சொல்லுவதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம். எங்கே? ஒவ்வொரு தொழுகையின் போதும் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாவிட்டால் தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாங்கள் உணர்வு பூர்வமாகத்தான் நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அன்பும் கிருபையும் எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அளவற்ற ஒரு அபிமானத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று நாங்கள் புரிந்திருக்கிறோம். சகோதரர்களே, எப்படி நாங்கள் அல்லாஹுவை அருளாளன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்றால், இன்றைக்கு உலகத்திலே பல ஜீவராசிகள் இந்த உலகத்திலே வாழ்கிறது. மிருகங்கள், பறவைகள், எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை இறக்குகிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட சாராருக்கு இந்த அருளை இறக்குவதில்லை. மழை பொழிகின்ற போது அமெரிக்காவிலும் மழை பொழிகிறது, ரஷ்யாவிலும் மழை பொழிகிறது, சவுதியிலும் மழை பொழிகிறது. சில நேரங்களில் புத்தளத்தில் மழை பெய்யாது. உணவு கொடுக்கிற போது மிருகங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், பறவைகளுக்கு கொடுக்கிறான்,
சில நேரங்களில் மனிதர்களுக்கும் கொடுக்காமல் விடுத்து விடுகிறான். ஏனென்றால் உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருளை எல்லோருக்கும் சொரிய வேண்டும் என்று விரும்புகிறான், சொரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனாலதான் அர் ரஹ்மான் அர் ராசிக் அல்லாஹு தஆலா அன்புடையவன் உணவளிப்பவன் என்பது இந்த உலகத்தின் பூராக உள்ள ஒரு சமுதாயத்திற்காகத்தான் இந்த அல்லாஹ்வுடைய அன்பு பொறுகிறான் சொரிகிறான் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, ஏன் இதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருளாக மனிதனுக்கு கொடுக்கிறான் என்றால், மனிதன் வந்து இதையெல்லாம் புரிந்து நடக்க வேண்டும். புரிந்து நடக்கிற போது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவன் விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவன் ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாரபட்சம் இல்லாமல் இந்த மாதிரியான எல்லா வகையான அனுபவங்களையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடிய உணவுகள், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்கள், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சுகபோகங்களை மாத்திரம் ஒரு முஸ்லீம் வந்து அருளாகவும் அன்பாகவும் நினைக்க கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், நபியை பார்த்து சொல்கிறான், நபியே வஅத்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரக்கு பிரிந்து விடாதீர்கள், வதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லிந்த அந்த நியமத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். என்னது இது? குந்தும் அதா, விரோதிகளாக நீங்கள் இருந்தீர்கள், ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து சச்சரவு பட்டு யுத்தம் செய்து உங்களுக்குள் பகைமைகள் எல்லாம் உருவாக்கி நீங்கள் இருந்தீர்கள். குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான், உங்களை எல்லாம் ஒரு தோழர்களாகவும் சகோதரர்களாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்தான். பார்க்கிறோமா இல்லையா, இஸ்லாம் என்று வந்தபோது நாம் எல்லாத்தையுமே விட்டுட்டோம், மார்க்கம் என்று வருகிற போது எல்லாத்தையும் விட்டுட்டோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், கருப்பர்கள் வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் பிரித்தானியர்கள் எல்லோரும் தானே ஹஜ்ஜில் நிற்கிறோம். தொழுகையில் நிற்கிற போது நாம் ஊர் வேதம் பார்ப்பதில்லை, பக்கத்து வீட்டான் பார்ப்பதில்லை, நாம் முரண்பாடுகள் பார்ப்பதில்லை. இமாம் சொல்லுவார், சவ்வு சுபுவுக்கும், உங்களுடைய சவ்வுகளை நேராக நில்லுங்கள் என்று சொல்கிற போது பக்கத்திலே யாருக்குன்னு நாம் பார்ப்பதில்லை. ஏன்? இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த மரபு. முஸ்லீம்களாக வாழுகிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நியமத்தாக தந்திருக்கிறான். இந்த நியமத்தை தான் இன்றைக்கு எங்களை எல்லாம் இன்றைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. எப்படி? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லஃப பைன குலூபிக்கும், சண்டை பிடிச்சீங்க, போர் செஞ்சீங்க, உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நீங்க காட்டினீங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை எல்லாம் இப்படி ஒன்று சேர்த்தான். இதே ஒரு முன்மாதிரியை தான் இன்றைக்கு நாம வழிமுறைகளாக பின்பற்றுகிறோம். எப்படி? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு சகோதரன், ஒருவருடைய மானம் இன்னொருவருக்கு மானம், அது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருடைய சொத்து இன்னொருவருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம புரிந்துதான் முஸ்லீம்களாக இருக்கிறோம், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம். இந்த கிருபையை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறான், நபியை நீங்க இப்படி எல்லாம் சண்டை பிடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு நாங்கள் செல்வத்தை தர, நபிக்கு என்ன கொடுத்தால ஆட்சியை கொடுத்தான், என்ன ஆட்சியை கொடுத்தான், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆட்சியை கொடுத்தான். சுகபோகங்களை எல்லாம் கொடுக்கல, சொத்துக்களை கொடுக்கல, காணி பூமிகளை கொடுக்கல, எதையுமே கொடுக்கல, நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். இந்த நியமத்தை தான் கொடுத்தார், இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நியமத்து. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மரணித்ததற்கு பின்னாலும் இந்த மனிதன் ஒரு புனிதனாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நாம் இன்றைக்கு சொல்லுவோம், சாதாரணமாக ஒருவர் மரணித்து விட்டால் மாற்று மதங்களில் சொல்லுவாங்க, செத்து விட்டார் என்று சொல்லுவாங்க, இல்லை புதைச்சி விட்டான் என்று சொல்லுவாங்க, இல்லை எரிச்சு விட்டான் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டால் இதே தமிழ் சொற்களை நாம் சொல்வதற்கு கூட நாம் விரும்ப மாட்டோம். யாராவது சொல்லுவோமா செத்து விட்டானுண்டா? இல்லை, நாம் என்ன சொல்லுவோம், மரணித்து விட்டார், வஃபாத்தாகி விட்டார் என்று கண்ணியமாக நாம் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய உயிருக்கு மதிப்பு இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னிலையில சந்திக்கிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய அடியான் வந்திருக்கிறான் என்ற மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹ் தர வேண்டும். எங்கே இருக்கிறது அந்த மதிப்பு மரியாதையும்? எந்த இடத்துல இருக்கிறது? எந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம்? பட்டம், பதவி, பணம், செல்வம் இதெல்லாம் இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. அல்லாஹுடைய அந்தஸ்தை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்புகளை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத் இந்த மார்க்கம், மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இதுதான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், சாரி சாரியாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள்,
இஸ்லாத்திலிருந்து முஸ்லீம்கள் யாருமே வேறு மதங்களுக்கு செல்வதில்லை. என்ன, ஏன் வருகிறார்கள்? இஸ்லாத்தை பற்றி படிக்கிற போது சொல்கிறார்கள், அழகான ஒரு மார்க்கம், அன்பான ஒரு மார்க்கம், மற்றவர்களை அரவணைத்து செல்கிற ஒரு மார்க்கம். மனிதன் மரணித்து விட்டாலும் மரணத்துக்கு பின்னாலும் வருவாய்களை தேடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம். அதான் பார்க்கிறோம், யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் இதோடு இந்த வாழ்க்கை அழிந்து போகும் என்ன பரவாயில்ல, நாம் எல்லாம் சொல்லலாம் என்ன இது வாழ்க்கை, இதனோடு அழிந்து விட்டது, இதற்கு பின்னால் வாழ்க்கை கிடையாது என்கிற நிலைப்பாடு யாருக்காவது இருக்கமாக இருந்தால் இந்த வாழ்க்கையை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர்களே, பெருமதியான ஒரு வாழ்க்கை, மரணித்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூலி சவாப் எங்கே இருக்கிறது, எந்த மதத்தில் இருக்கிறது நாம் கேட்கிறோம், எந்த கொள்கையில் இருக்கிறது, எந்த நாட்டில் இப்படி சட்டம் இருக்கிறது, எந்த இடத்திலும் கிடையாது. மனிதன் மரணித்து விட்டாலும் தன்னை ஒரு சிறந்த ஒரு பிரஜையாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏன் இந்த உலகம் எங்களை எதிர்க்க வேண்டும், ஏன் உலகம் இந்த எங்களை வெறுக்க வேண்டும்? அமெரிக்காவில் விரட்டுகிறார்கள் வாழ வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மற்ற நாடுகளில் முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறை இருக்கிறது. இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லீம்கள் வாழ்வதற்கும் பிரச்சனை இருக்கிறது. என்ன சொன்னோம், தொழுகையை பற்றி சொன்ன போது அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை, நோன்பை பற்றி சொன்ன போது இந்த சமூகம் எதையும் சொல்லவில்லை, திருமணங்களை பற்றி சொல்கிற போதும் எதையும் சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்வதனால் எதிர்க்கிறார்கள் என்று பார்த்தால், உலகத்தில் நல்லதை செய்ய சொல்கிறது இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது ஒரு மானக்கேடான ஒரு காரியமாக இருக்கிறது, வசா சபீலா, எல்லா வழிகளையும் அது கெட்டதாக மாற்றிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், மதுபானம், சூதாட்டம், இதெல்லாம் அந்த ஷைத்தானுடைய அசிங்கமான செயல்கள், இதெல்லாம் நீங்க விலகிடுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்கள், இன்றைக்கு உலகம் எதிரே நடக்கிறது, உலகம் எதிரே இன்றைக்கு தங்கியிருக்கிறது. விபச்சாரம் இல்லாவிட்டால் சுபஹானல்லாஹ், ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டை தீர்மானிக்க முடியாது. மதுபானம் இல்லாவிட்டால் ஒரு நாட்டினுடைய வருவாயை தீர்மானிக்க முடியாது. நாட்டினுடைய வருமானத்தின் 20% பங்கு விபச்சாரத்திலிருந்தும் மதுபானத்திலிருந்தும் வருகிறது. விட்டு கொடுப்பாங்களா? ஐக்கிய நாடு சபைகள் என்று சொல்கிறோம், சொல்கிறார்கள் குடிக்க வேண்டாம், குடிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு நாட்டிலே விபச்சாரத்தை நிறுத்துவதற்கு முடியாமல் இருக்கிறது, ஒரு நாட்டிலே மதுபானத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறது, சூதாட்டத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறது. சகோதரிகளே, ஏன் இந்த நாடுகள் எல்லாம் இதனோடு தான் பின்னி பிணைந்திருக்கிறது, தன்னுடைய வருவாய்களை இதில் தான் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள், அரசாங்கம் எல்லாம் இதில் தான் இன்னைக்கு தங்கியிருக்கிறார்கள். இஸ்லாம் இந்த விடயத்தில் தங்கியிருக்கவில்லை, இஸ்லாம் இந்த மாதிரியான அசுத்தமான அசிங்கமான விடயங்களில் தங்கியிருக்கவில்லை. இஸ்லாம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஷைத்தானுடைய ஒரு ஈனங்கெட்ட செயல்கள், இதிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும், காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் இன்றைக்கு இஸ்லாத்தை விரோதம் செய்கிறது. அதனால் தான் இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஹிஜாப் உண்மையாக என்ன ஆடை, ஏன் முஸ்லீம்கள் உடுக்க வேண்டும், ஏன் விரோதிக்க வேண்டும், தன்னுடைய ஒரு உறுப்பை, தன்னுடைய மானத்தையும் ரோசத்தையும் ஒரு பெண் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். பாதுகாக்க தேவையில்லை என்று சமூகம் சொல்கிறது. ஏன் சொல்கிறது? விபச்சாரத்தின் மீது நாட்டம் கொண்ட ஒரு சமூகம் இப்படித்தான் செய்யும். என்ன சொல்லும், ஒரு பெண் தன்னை மறைக்க வேண்டும் என்று விரும்புவது, ஒரு பெண் வந்து தன்னுடைய மானத்தை காக்க வேண்டும் என்று விரும்புவது அவருடைய சுயம். இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை என்ன சொல்றாங்க, மானத்தை நீங்க காக்க கூடாது, ரோசத்தை நீங்க காக்க கூடாது, வெளியே காட்ட வேண்டும். ஏன், விபச்சாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த மாதிரியான ஒழுக்கத்தை விரும்பாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அருள் என்னவென்றால், இந்த மார்க்கத்தை ஒரு சிறப்பாக தந்திருக்கிறது. மார்க்கம் என்பது ஒரு அருளாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டு. நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய சமூகம் என்ன விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், பணம், பட்டம், பதவி, அரசாங்கம், அராஜகம், இவைகளைத்தான் இன்றைக்கு அதிகமானவர்கள் வந்து ஒரு வலுவாக நினைக்கிறார்கள், சக்திகளாக நினைக்கிறார்கள். எங்களிடத்தில் பணம் இருந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்தை எங்களிடத்தை இருக்கி, அதிகாரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்தை எங்களிடத்தை இருக்கி, இப்படித்தான் இன்றைக்கு அதிகமான நினைக்கிறார்கள். சகோதரிகளே, இந்த பணம், பட்டம், பதவி இதெல்லாம் வந்து நியமத்து மட்டும் கிடையாது, இது மாத்திரம் அல்லாஹ்வுடைய நியமத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய நியமத்து என்பது
இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நொடிப்பொழுதுல இன்றைக்கு கரைந்து விடும். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வே சொல்கிறான் என்ன, இன்னல்லாஹ அஹப்ப கௌமன் இபிதலாவும், அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை விரும்பினால் அவர்களை சோதிப்பான். நாம நிறைய பேரை பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், நிறைய பேர் இன்றைக்கு காசிக்காரனா இருப்பான், கொழும்புல வீடு இருக்கும், வளவு இருக்கும், காணி இருக்கும், அஞ்சு நாள் யாரை கேட்டா இங்கப்பா அவங்க பணம் நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, லாஸ். நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், சிலரை பார்க்கிறோம் ஏழைகளாக இருப்பார்கள், வருவாய் இருக்காது, சமுதாயத்தில் நலிந்திருப்பார்கள், ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு வருஷத்தால் ஒரு பணக்காரனாக இருப்பார்கள். என்ன, அல்லாஹ்வுடைய பணம் இப்படித்தான். அல்லாஹ் தஆலா ஒருவரை பணக்காரனாக ஆக்க வேண்டும் என்றால் நொடிப்பொழுதில் ஆக்கி விடுவான். அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நொடிப்பொழுதில் கொடுத்து விடுவான். அதிகாரத்தையும் பணத்தையும் பட்டத்தையும் எடுக்க வேண்டும் என்றால் நொடிப்பொழுதில் எடுத்து விடுவான். இதுதான் உண்மை யதார்த்தம். அப்படியேதான் நம்ம பார்க்கிறோம், இந்த பணம் பட்டம் பதவிகளில் அல்லாஹ் ஜல்லசானவ தஆலா எந்த ஒரு இன்பத்தையும் வைக்கவில்லை, மனிதனுக்கு எந்த ஒரு சுகபோகத்தையும் கொடுக்கவில்லை. மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுகபோகம் என்னவென்றால் இந்த மார்க்கத்தின் மீது இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளின் மீது திருப்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் பார்க்கிறோம் இன்றைக்கு சோதனைகள். என்ன சோதனை, நாம் எல்லாம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கேட்டு நடக்கிறோம், ஆனால் சோதனை. என்ன சோதனை, அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், வல நபுல் அன்னக்கும் பிஷய் மினல் கௌஃபி வல் ஜூ, இந்த மக்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம், பயத்தை கொடுப்போம், பசியை கொடுப்போம், வல் அக்ஸி மினல் அம்வால், செல்வத்தை குறைத்து விடுவோம், வல் அம்ஃபுஸ், உயிர்கள் ஆத்மாக்களை இல்லாமல் ஆக்கி விடுவோம், வசமராத், தோட்டம் துறவுகளை இல்லாமல் ஆக்கி விடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், வபஷிரி ஷாபிரீன், அந்த இடத்தில் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராய கூறுங்கள். இதா சாபத்து முசீபத்து காலு இந்நாளில்லாகி வா இந்நாள் ராஜுவன், அதுதான் உண்மையான முஸ்லீம். எந்த இடத்தில் தனக்கு தொய்வு ஏற்படுகிறது, கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, அந்த துன்பத்தை அல்லாஹு ஜல்ல சானவு தலனுக்கு தருகிறான் என்று அவன் அந்த இடத்தில் இந்நாள் இல்லாகி வா இந்நாள் ராஜுவன் என்ற வார்த்தை பிரியவங்களை அவன் சொல்லுவான் என்று அல்லாஹு ஜல்ல சானவு தலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இலங்கை போன நாடுகளை நம்ம பார்க்கிறோம், நாம் அமைதியாகத்தான் இருக்கிறோம். இந்த சமூகத்துக்கு நாம் என்ன செய்தோம், சமூகத்துக்கு ஏசினோமா, பேசினோமா, அவர்களுடைய பொருட்களை சூறையாடினோமா, ஆனால் பிரச்சனை, முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியாது. முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்து துவம்சம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார்கள். என்ன காரணம், என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன செய்தோம்? சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா எங்களுடைய இபாதத்துகளை சோதிக்க வேண்டும், முஸ்லீம்களை சோதிக்க வேண்டும், சமூகங்களை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடினால் இப்படி எல்லாம் தருவான். பயத்தை ஏற்படுத்துவான், அச்சத்தை ஏற்படுத்துவான், பொருளாதாரத்தை குறைப்பான், பொருளாதாரத்தின் நஷ்டங்களை ஏற்படுத்துவான். இதையெல்லாம் ஒரு மூமின் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நியமத்துக்கள் என்று நாங்கள் வருகிற போது ஒரு திருப்தி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆயுளை தந்திருக்கிறான், அல்லாஹு தஆலா கொஞ்சமாவது செல்வத்தை தந்திருக்கிறான், தொழக்கூடிய ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசையாக இருக்கிறார்கள், பணம் இருக்கிறது ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஏன், உடல் ஆரோக்கியம் கிடையாது. நிறைய பேரை பார்க்கிறோம் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், இருந்து கொண்டு தொழ நின்று கொண்டு தொழ முடியாது. பார்க்கிறோமா இல்லையா என்ன நடக்கிறது? அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா தருவது எல்லாத்தையும் நமக்கு தந்து விடுவான் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா வரையறைகளை வைத்து ஒரு சோதனையாகவும் வேதனையாகவும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு தர எத்தனிக்கிற போது நாங்கள் அதையெல்லாம் பொறுமையோடு அணுகிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் சில சம்பவங்களை. எப்படி சொல்கிறான், நாம் எல்லாம் நினைக்கக்கூடிய குர்ஆன்ல வரலாறுகள் எல்லாம் சும்மா கட்டு கதைகள் என்று நாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நபியை உங்களுக்கு சில நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டுகிறோம், சிலருடைய வரலாறுகளை நாம் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவியர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், பனி இஸ்ரவியலுக்கு அல்லாஹு தஆலா எல்லா நியமத்துக்களையும் கொடுத்திருந்தான். எந்த அளவுக்குன்னா உணவு தேவைன்னு சொன்னால் மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு வந்து வானத்திலிருந்து இறங்கும், சாப்பிடுவாங்க. இப்போ இன்றைக்கு நாம் உணவுக்கு தானே கஷ்டப்படுறோம், நாம் எதற்காக கஷ்டப்படுகிறோம், காலையில் எழும்பி நாம் மாலை ஆகிற வரைக்கும் நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம், சாப்பிடணும். முதலாவது சாப்பாடு, கஷ்டப்படுகிறோமா இல்லையா, கடன் வாங்குகிறோமா இல்லையா, வங்கியில் லோன் எடுக்கிறோமா இல்லையா, ஏன் எடுக்கிறோம், ஏன் நாம் இதை செய்கிறோம், சாப்பிடணும் முதல். சகோதரிகளை, பனு இஸ்ரவேல் சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டாம்,
உங்களுக்கு நான் சாப்பாட்டை தரேன். அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா மன்னு சல்வா என்ற உணவு இறக்கிறான் சொர்க்கத்திலிருந்து, வானத்திலிருந்து இறக்கிறான் அல்லது சொர்க்கத்திலிருந்து இறக்கிறான் வருகிறது, சாப்பிட்றாங்க. ஆனால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்று நடக்கவில்லை. நிழல் வேண்டும் என்று கேட்டார்கள், அல்லாஹு தஆலா இயற்கையாக வானத்திலிருந்து மேகங்களை கொண்டு நிழலாக கொடுத்தான். இதையெல்லாம் சாப்பிட்டு சொல்வாங்களே உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது. அல்லாஹு தஆலா நேரடியாக அந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துக்களை கூட அந்த சமுதாயம் துரோகம் செய்தது. அல்லாஹ் நினைச்சு பார்க்கல, அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழித்து விட்டான். நம்ம பார்க்குறோம் ஏன் அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான் என்றால், அந்த சமூகத்துக்கு இப்படி எல்லாம் கொடுத்தும் கூட அல்லாஹ்வுடைய நேமத்துக்களை அந்த சமுதாயம் நினைவு கூறுவதற்கு தவறிவிட்டது. இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படித்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல நியமத்துக்களை தந்திருப்பான். சிலருக்கு பணத்தை கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான், சிலருக்கு வந்து அல்லாஹு தஆலா பிள்ளைகளை கொடுப்பான். நீங்க பாருங்க, சில திருமணம் முடித்திருப்பார்கள், குழந்தை பாக்கியம் இருக்காது. நிறைய பேரை பார்க்கிறோம், வைத்தியர்கிட்ட போவாங்க, டாக்டர்கிட்ட போய் அதிகமான பணத்தை செலவு செய்வார்கள், இதனால மென்டலிட்டியா கூட ஆயிடுவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க சும்மா கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும், அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் அப்படியே சதக்கா செய்து விடுவேன். நிறைய பேரை பார்க்கிறோம், ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு தன்னுடைய சொத்துக்களை அடகு வைப்பதற்கு இந்த சமுதாயம் விரும்புகிறது. ஆனா நிறைய பேருக்கு அஞ்சு புள்ள ஆறு புள்ள கொடுத்திருப்பான் அல்லாஹு தஆலா. இதை நியமத்தாக நிறைய பேர் பயன்படுத்த மாட்டார்கள். எப்படி அல்லாஹு தஆலா வேற்றுமாக இந்த நியமத்துக்கள் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சிலருக்கு பணத்தை கொடுத்திருப்பான், சாப்பிட முடியாது சுகர், பார்க்கிறோமா இல்லையா. சிலருக்கு வந்து அதிகமான பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், வங்கி இருக்கும், எல்லா இடங்களிலும் இருக்குமானால் அனுபவிக்க முடியாது. ஏன், சொத்துக்கள் இருக்கிறது என்பதற்காக அனுபவிப்பதற்கு கூட அல்லாஹு தஆலா அவகாசத்தை கொடுக்க மாட்டான். சகோதரர்களே, முஸ்லிமை பொறுத்தவரை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா இப்படி பல நியமத்துக்களை தந்திருந்தாலும் கூட அந்த நியமத்துக்களை அல்லாஹ்வுக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளில் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் எங்களிடம் பணமும் செல்வமும் பட்டமும் பதவியும் எந்த ஒரு பெருமானமும் இருக்காது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால், எண்ணி பார்த்தால், லா தஹ்சுஹா, உங்களால் எண்ணிக்கொள்ள முடியாது. ஏன், அந்த அளவு நியமத்துக்களை அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான். சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நியமத்துக்களில் ஒன்றுதான் எங்களை எல்லாம் முஸ்லீம்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். காபிர்களாக ஆக்கலையே, கோவில்களுக்கும் அந்த இந்த இடங்களுக்கும் போய் தஞ்சம் கொண்டு கல்லுகளுக்கும் மலைகளுக்கும் அல்லாஹ்வை கடவுளை வணங்குகிற ஒரு சக்தி அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. அல்லாஹுவை வணங்குகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா தந்திருக்கிறான். முஹம்மது நபியை ஒரு நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை தந்திருக்கிறான், மனோபக்குவம். சஹாபாக்களை எங்களுடைய சஹாபாக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை தந்திருக்கிறான். இதை விட எங்களுக்கு என்ன சிறப்பு வேணும், பணம் வேணுமா, பட்டம் வேணுமா, பதவி வேணுமா, எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். இதுதான்ப்பா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். நாம கேட்கிறோம், இதை விட என்னப்பா நியமத்து வேண்டும், இதை விட என்னப்பா அருள் வேண்டும், இதை விட என்னப்பா சிறப்பு வேண்டும், எதுவுமே வேண்டாம். உலகத்திலே அழிந்து செல்கிற எதுவுமே நியமத்தாக இருக்க மாட்டாது, இருக்கவும் கூடாது. அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா தற்காலிகமாக தரக்கூடியவை தான் இவைகள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதை விட இன்னொரு சிறப்பை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். நாம் எல்லாம் யார் என்பதற்கு சஹாபா கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, எப்படி ஹைரும் மின்னா, எங்களை விட இந்த உலகத்தில் சிறப்பானவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எங்களை விட இந்த உலகத்தில் சிறப்பானவர்கள் இருக்கிறார்களா? ஜாகத்னா மாக், உங்களோடு போராடுகிறோம், உங்களோடு நாங்கள் எல்லாமே செய்கிறோம், எங்களை விட இந்த உலகத்தில் சிறப்பானவர் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஆம் இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நாங்கள் தானே சஹாபாக்கள், நாங்கள் தானே யுத்தம் செய்கிறோம், வஸ்லம்னா மாக், உங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், ஜாகத்னா மாக், உங்களோடு போர் புரிகிறோம், உங்களோடு திண்ணை தோழர்களாக பள்ளி வாசலே உங்களோடு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு சமூகம் இருக்கும் யார் என்றால், கவ்மன், ஒரு சமூகம் இருக்கும், யூமினூன பி வலம் யரௌனி, என்னை காணாமல் ஈமான் கொண்ட ஒரு சமூகம் பின்னால வரும். எங்களை பார்த்து சொன்னாங்க, யாரையும் கண்டிருக்க மாட்டார்கள், மலக்குமார்களை கண்டிருக்க மாட்டார்கள், நபிமார்களை கண்டிருக்க மாட்டார்கள், குர்வான் இறங்குகிற போது இருக்க மாட்டார்கள். எங்களை சொன்னார்கள், நாங்கள் குர்வான் இறங்குகிற போது இருக்கவில்லை, சஹாபாக்களை காணவில்லை, தாபியின்களை காணவில்லை,
யாரையுமே காணல. இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதைவிட சிறப்பு என்ன வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வந்து சிறப்பித்து கூறுகிறார்கள். சகோதரர்களே, அதனால வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் என்பது என்னவென்றால், எங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல அருள்களை எங்களுக்கு தந்திருக்கலாம். எந்த அருளாக நாங்கள் கருதினாலும் கூட, எங்களுடைய செல்வத்தை அருளாக கருதினாலும், பதவியை அருளாக கருதினாலும், பட்டங்களை அருளாக கருதினாலும், சமூக அந்தஸ்தை நாம் அருளாக கருதினாலும் கூட, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கள் எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது, எங்களுக்கு அது விமோசனமாக இருக்கிறது என்பதை தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உந்துரு இலா மன் ஹுவா அஸ்ஃபல மின்கும், உங்களுடைய இருக்கக்கூடிய தாழ்ந்தவர்களை பாருங்கள், ஆனால் உங்களுக்கு உயர்வானவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன், அல்லாஹ்வுடைய நாமத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம், பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு கார் எடுத்தால் அதை போல நல்ல கார் எடுக்கணும்னு நாம தீர்மானிக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு மாடி கட்டினா நாம ரெண்டு மாடி கட்டணும். பக்கத்து வீட்டு பிள்ளை ஒரு இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல விட்டா நாங்க அதை விட பெரிய ஸ்கூல்ல விடணும். இதான் நாம தீர்மானிக்கிறோம். இதானே போட்டி, இதானே பொறாமை, இதற்குத்தானே வாழ்கிறோம், இதற்குத்தானே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடுகிறோம் அலைகிறோம். சகோதரர்களே, எத்தனை பேர் இந்த குர்ஆனை ஓதுகிறோம், எத்தனை பேர் இந்த திக்ருகளை செய்கிறோம், எத்தனை பேர் சதக்காவை செய்கிறோம், எத்தனை பேர் நாங்கள் தான தர்மம் செய்கிறோம், எத்தனை பேர் இந்த தாவாவில் ஈடுபடுகிறோம், எத்தனை பேர் சுபகு தொழுகிறோம், எத்தனை பேர் நாங்கள் தொழுகையில் நாட்டம் கொள்கிறோம், இதை நாம கணக்கிட்டு பார்த்தோமா? மனதை தொட்டு பாருங்க. இந்த குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனை ஓதுங்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபைன ஷைத்தான யஃபிர்ரு மின் பைத்தில்லதி துக்ரவு பீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் ஓடிவிடுகிறான். யாரு குர்ஆன் ஓதுறோம், எத்தனை பேர் இந்த குர்ஆனோட நாட்டமாக இருக்கிறோம், சுபகுக்கு வாங்க சொல்கிறது, எத்தனை பேர் இந்த சுபகு தொழுகையை தொழுகிறோம். சகோதரிகளே, ஜும்மாவை மாத்திரம் நிறைவு செய்யக்கூடிய எத்தனை முஸ்லீம்கள் நினைக்கிறார்கள் சகோதரிகளே, எத்தனை பேர் அல்லாஹ் தந்த நியாமத்தை புகைத்தலுக்காக இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா? விடிந்தால் 1000 ரூபாயை புகைத்தலுக்கு செலவு செய்கிறோம். யதார்த்தம் உண்மை முஸ்லீம்கள் எத்தனை பேர் போதை வஸ்துக்கு பயன்படுத்துகிறோம், உண்மை அல்லாஹ்வுடைய பணம், எத்தனை பேர் களியாட்டங்களுக்கு எங்களுடைய செல்வங்களையும் ஆயுளையும் செலவு செய்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போனா அதுல வார நோக்கி அந்த திருப்பி அந்த காசை எல்லாம் நம்ம செலவு செய்கிறோம். என்ன வாழ்க்கை சகோதரிகளே, என்ன யதார்த்தம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விமோசனம் இருக்கிறது? முன்னொரு காலத்துல சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் மரணிச்சாங்கன்னு சொன்னா 8 பேர் வந்து வயசு போனாக்களா இருப்பாங்க அந்த காலத்துல. இன்றைக்கு 10 பேர் மரணிச்சா 2 பேர் தான் இன்னைக்கு வயசு போனாக்களா இருப்பாங்க. நீங்க பாருங்க, பிறந்த குழந்தை 10 நாளையால மரணிக்குது, ஒரு ஓயில் படிக்கிற மாணவன் மரணிக்கிறான், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு இளைஞன் மரணிக்கிறான், இதான் இன்னைக்கு நடக்குது. ஒரு காலத்துல இப்படி இருந்த மரணங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி போய்விட்டது. யாராவது இன்றைக்கு மாத்திரை இல்லாம இன்றைக்கு தூங்குறாங்களா? யாராவது இன்றைக்கு மாத்திரைக்கு செலவு செய்கிற பணம் எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு பணத்தை செலவு செய்கிறோம்? ஏன், என்ன காரணம், நாங்கள் இந்த வாழ்க்கையை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை, மார்க்கம் சொல்கிற விடயங்களை நாங்கள் கற்றுணர்வதற்கு இன்னும் நாம தயாரில்லை. இன்னும் என்ன செய்கிறோம், இந்த உலகத்திற்காக ஓடுகிறோம், உலகத்திற்காக எல்லாவற்றையும் ரசிக்கிறோம், காலையில் எழுப்பினால் மாலை வரைக்கும் கணக்கு பார்க்கிறோம், வங்கிகளோடு எங்களுடைய வாழ்க்கை அடமானம் செய்கிறோம். வருவான் பினான்ஸ்காரன் வாகனத்தை எடுத்து தந்துடுவான், அதற்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைக்கிறது பினான்ஸ்காரனுக்கு வங்கிக்கு. என்ன வாழ்க்கை இது, என்ன இருக்கிறது, எங்களுடைய பணம் சொத்து எல்லாம் இன்றைக்கு வங்கிகளில் இருக்கிறது. காலையில் எழும்பினா எழும்புறது எப்படி, இந்த பினான்ஸ்காரனுக்கு காசு, இதுதான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சகோதரர்களே, என்ன நிம்மதி இருக்கிறது, எதை நாங்கள் இலக்கு வைத்து வாழ்கிறோம்? தெளிவாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தின்பால் நாங்கள் இல்லாவிட்டால், அல்லாஹ் தந்த நாமத்தின்பால் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்துக் கொள்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அப்ப இப்படியான ஒரு வாழ்க்கைக்காக எங்களை எல்லாம் நாங்கள் சீரழித்து எங்களுக்காக இபாதத்துகள் எல்லாம் விட்டு, இபாதத் செஞ்ச பாடும் கிடையாது, பொருளாதாரத்தை சம்பாதித்த பாடும் கிடையாது, ஹலாலாக சம்பாதித்த பாடும் கிடையாது, எல்லாவற்றையும் அழித்து விடுகிறோம். ஒரு புறத்திலே உறவுகளோட சொந்தம் இல்ல, காக்க யார் என்று தெரியாது, தம்பி யார் என்று தெரியாது, மாமா யார் என்று தெரியாது, பக்கத்து விட்டா யார் என்று தெரியாது. என்ன வாழ்க்கை இது, யாராவது இன்றைக்கு உறவுகளை சேர்த்து நடக்கிறோமா?
எங்கட பொருளாதாரத்தை நாம உறவுகளுக்கு கொடுக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான் சிலத்து ரஹீம், எங்கள் இரத்த உறவுகளை சேர்த்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பணம் இருந்தா பந்தா காட்டுகிறோம், செலவு செய்கிறோம், அங்க இங்கெல்லாம் நாம செலவு செய்கிறோம், சொந்த காரணத்துக்கு நாம செலவு செய்ய மாட்டோம். என்ன வாழ்க்கை? இஸ்லாம் சொல்கிறது கட்டாயமான உண்டு. பெற்றோருக்கு செலவு செய்யுங்கள். வக்கலா ரப்பு கல்லா தாபுது இல்லா ஐயா ஹுவபில் வாலித இஹ்சானா இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அகதுகுமா உக்கிலாகுமா ஃபலா தக்குல்லகுமா உஃபின் வலா தன்கருகுமா வக்குல் லகுமா கவுலன் கரீமன் வக்ஃபில் லகுமா ஜனாக துல்லி மினர் ரஹ்மா. அல்லாஹ் சொல்கிறான் உடைய பெற்றோர் ஒருவரில் இருவர் முதுமையை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சீ என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள். சங்கையான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றான். எத்தனை பேர் பெற்றோரையாவது நாம கவனிக்கிறோம்? எங்களுடைய பொருளாதாரத்தில் எத்தனை பேர் உறவுகளை நாம கவனிக்கிறோம்? சகோதரர்களே, இந்த பாரியான போலித்தனமான வாழ்க்கை இஸ்லாம் வந்து விரும்பவில்லை. இந்த மாதிரியாக நாங்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிற வாழ்க்கை, நாங்கள் எங்களைத்தான் ஏமாற்றுகிறோம். அமலும் கிடையாது, தவாவும் கிடையாது, சதக்காவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம நகர வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதனால இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு நியமத். யாருக்கு புரியும்? யாரு தொழுகையோடு தொடர்பாக இருக்கிறார்கள், யாரு குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறார்கள், யாரு தாவாவோடு தொடர்பாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு தான் அது ஞாமத்தா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளும். ஆகவே அன்பான இஸ்லாமிய சோதரிகளே, இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து எங்களை எல்லாம் நல்ல ஒரு சாலிகான நல்லடியார்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த ஞாமத்துக்களை நினைவு கூறுகிற நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனுசல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை ஒருவர் உதாசீனம் செய்கிற போது ஏற்படுகிற ஒரு சம்பவத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பனி இஸ்ரவேலர் சமூகத்தில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ் தஆலா மூன்று பேரை சோதிப்பதற்காக ஒரு மலக்கை அனுப்புகிறான். அதிலே ஒருவர் யார் என்றால் குஷ்டரோகி, அதாவது தோள்கள் எல்லாம் இப்படி சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய ஒருவர். இரண்டாவது நபர் வழுக்கை தலையுடையவர். மூன்றாவது ஒரு குருடன். முதலாவது குஷ்டரோகிட்ட வராங்க. அந்த மலக்கு வந்து ஒரு சாதாரணமாக அந்த தோட்டத்தில் வந்து கேட்குறா, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறார், எனக்கு இந்த முடிய இந்த உரோமம், அதாவது என்னுடைய தோல் எல்லாம் அழகாக வர வேண்டும், என்னை பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒருவனாக நான் இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொன்னபோது அந்த மலக்கு அப்படி அவரை ஆக்கி விடுகிறார். இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டபோது அவருக்கு சில உழைப்பதற்காக சில ஆடு மாடுகள் எப்படியாவது கொடுத்து விடுகிறார். இரண்டாவது நபரிடத்திலே வருகிறார். யார்? வழுக்க தலைவுடையவர். அவரிடம் வந்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? அவர் சொல்றார், எனக்கு இந்த முடி வந்து வர வேண்டும், வழுக்கை தலை இல்லாமல் இருக்க வேண்டும், ஷஹ்ருன் ஹசன் அழகான முடி வேண்டும் என்று சொன்னபோது அவருக்கும் அப்படி அழகான முடியை கொடுத்து விட்டு சில கால்நடைகளை கொடுத்து விட்டு சென்று விட்டார். மூன்றாவது நபரிடத்தில் வருகிறார். அவர் குருடர், பிறவி குருடர். குருடர் அவர்கிட்ட வந்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம், அயருதுல்லாஹ் இதைய பசரி, எனக்கு இந்த பார்வையை அல்லாஹ் தர வேண்டும், மீண்டும் தர வேண்டும். மூன்று பேருக்கும் இவர் கொடுத்து விட்டு ஒரு காலம் சென்றதற்கு பின்னால் மூன்று பேரையும் சோதிப்பதற்காக அல்லாஹுத்தால் அந்த மலக்கை மீண்டும் அனுப்புகிறார். முதலாவது குஸ்ரோஹிடத்தில் வாரார். குஸ்ரோஹி மாதிரி வாரார். வந்து சொல்ற, நீ குஸ்ரோஹி தானே, ஆரம்பத்தில் இருந்தீங்க, அல்லாஹுத்தால் அவங்களுக்கு இப்படி சொத்தை எல்லாம் தந்தான், அப்போ நானும் ஒரு வழிப்போக்குனாக இருக்கு, எனக்கு ஏதாவது தா என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், இல்லையே, நான் என்ன குஷ்டரோகியாக இருந்தேன், இது என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய பரம்பரை சொத்துக்கள், நான் தர முடியாது, நான் இப்படி இருக்கவில்லை என்று சொன்னபோது அந்த மலக்கு சொல்கிறார், சுருக்கமாக சொல்கிறேன், நீ பொய் சொல்கிறாய், அல்லாஹுத்தால் உனக்கு இந்த நியமத்துக்களை எல்லாம் உனக்கு தந்தான், ஆனால் இன்று அந்த நியமத்துக்களை எடுத்து வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் இன்றைக்கு நீ பொய் சொல்கிறாய் என்று அவரை இருந்த மாதிரி ஆக்கிவிட்டான். அந்த மலக்கு எப்படி சொல்கிறார்? பரம்பரையாக எடுத்த சொத்துக்கள் எத்தனை பேர் நிறைய பேர் சொல்கிறார்கள், ஜகாத்தை போய் கேளுங்க, சதக்காவை போய் கேளுங்க, தர்மம் கேளுங்க, சொந்தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, இது எங்களுடைய பரம்பரை சொத்து, எங்கப்பா இருந்த பரம்பரை சொத்து வந்தது, யார் சொத்துக்களை தந்தான்? நிர்வாணமாக பிறக்கிறோம், நிர்வாணமாக நாம மரணிக்கிறோமா இல்லையா?
அடக்கம் செய்யப்படுகிற போது எங்களை குளிப்பாட்டுகிற போது நிர்வாணமாகத்தான் நாங்கள் அடக்கம் செய்யப்படுகிறோம், குளிப்பாட்டப்படுகிறோம். எங்கிருந்து இந்த சொத்து வந்துச்சு, எங்கிருந்து இந்த சொத்துக்களை நாம எடுத்தோம்? இதை பார்க்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சொத்துக்கள் வந்தால், அதிகாரம் வந்தால், ஆட்சி வந்தால் எல்லாத்தையும் மறந்து சொல்லுவாங்க. எங்கிற பரம்பரை சொத்து அதெல்லாம் கேட்கிறான். டென்டாவது இடத்துல வராங்க. இதே மாதிரி அந்த வழுக்க தலைவர்களும் சொல்றான், இது என்னுடைய பரம்பரை சொத்து, நான் தர முடியாது என்று சொன்னபோது அந்த மலக்கு சொல்கிறார், இல்லை பொய் சொல்கிறாய் என்று அவரையும் அதே மாதிரி ஆக்கிவிட்டு மூன்றாவது இடத்திலே வருகிறார். அந்த குருடன் சொல்கிறார், ஆமாம் எனக்கு அல்லாஹ் தந்த சொத்து, உனக்கு எது வேண்டுமோ இது இருக்கக்கூடிய கால்நடைகளை நீ எடுத்து சென்று விடு என்று சொன்னபோது அந்த மலக்கு சொல்கிறார், நீங்கள் மட்டும்தான் உண்மையை சொன்னீர்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் மட்டும்தான் நினைவு கூர்ந்தீர்கள். அதனால வந்து அல்லாஹு தாலா உங்களை சோதிப்பதற்காக அனுப்பினான், நீங்கள் வெட்டி வெட்டி விட்டீர்கள் என்று சொன்னபோது அவர் வந்து அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார். சகோதரிகளே, இன்றைக்கு சமுதாயத்திலே நடப்பது இதுதான். மரணத்தை மறந்து விடுவார்கள், மார்க்கத்தை மறந்து விடுவார்கள், தனக்கு நடக்க வேண்டிய கேதி எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். சொத்துக்கள் என்று வந்தால் என்னுடைய சொத்து, ஆட்சி என்று வந்தால் என்னுடைய ஆட்சி, சமூகம் என்று வந்தால் எங்கட சமூகம், என்னப்பா நாங்கள் பேசுகிறோம். அடக்கம் செய்யப்படுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் உன்னுடைய சொத்துக்கள் குடும்பம் எல்லாமே திரும்பிவிடுமே, நீ மாத்திரம் புதைக்கப்படுவாயே. நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் எங்கப்பா எங்களுடைய சொத்து போக போகுது, எங்கே எங்களுடைய சொத்து? அதனால வந்து அன்பான இஸ்லாமிய சௌரியே, அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலா எங்களுக்கு சொரிந்திருக்கக்கூடிய நியமத் பல வழிகளில் எங்களுக்கு சொரிந்திருப்பான். சிலருக்கு அறிவை கொடுத்திருப்பான், ஆற்றலை கொடுத்திருப்பான், செல்வத்தை கொடுத்திருப்பான், இபாதத் செய்யக்கூடிய திறனை கொடுத்திருப்பான், தவா செய்யக்கூடிய திறனை கொடுத்திருப்பான், சிலருக்கு கொடுக்க மாட்டான். எல்லாவற்றையும் பிரித்துணர்ந்து அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலாவுக்கு நன்றி கூற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், லா இன் ஷகர்த்தும் லா அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினா தான் இன்னும் இன்னும் நான் தருவேன். நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். சமுதாயத்தில் சிலர் இருப்பாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ஒரு காலமும் பிச்சைக்காரர்களாகவோ ஓட்டாண்டியாகவோ ஆகியது கிடையாது. மாதம் வந்தால் ஜகாத்து கொடுப்பார்கள், ஹஜ்ஜு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள், சொந்தங்களை கவனிப்பார்கள். நீங்கள் பாருங்கள், அவங்க ஒரு சொத்து ஒரு காலம் அவங்களோட குறையாது, அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். சிலர் இருப்பார்கள், சொத்துக்கள் எல்லாமே இருக்கும், கொடுக்க மாட்டார்கள், தர்மம் செய்ய மாட்டார்கள், இவன் இந்த தாவாவுக்காக வேண்டி அவர்கள் செலவு கூட செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்களை தான் அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலா நஷ்டவாளிகளாக மிக விரைவாக ஆக்கி விடுவான். யதார்த்தமாக நாம் பார்க்குற விஷயம். எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய நியமத்துக்களை அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலா பல வழிகளிலும் சொரிந்திருக்கிறான். இந்த சொரிந்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்களை நாங்கள் நினைவுகூறுகிற நல்ல அடியார்களாக நாங்கள் உருவாக வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலா தௌபிக்கல் செய்வானாக. வாஹிரு தௌவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.